रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दीर्घसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्समहदाह्वये भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्तान् श्रीरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनोडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनयवन्पुरुणरेन्ड्रुं அருமறைகள் அந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் எனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிதேன் எந்த சரோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுஜமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்து பெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठादिनामानमहं प्रपद्ये पण्डिनाळाले निन् तिरुवरुळुं पङ्गयत्ताळ् तिरुवरुळुं कोण्डु निन् कोयिल् सेय्त्तु அப்படின்னு ஒரு அழகான திருவாய்மொழி. எம்பெருமானே, உன்னுடைய தாமரை கண்களால் நீ நோக்கி அருள வேணும். உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைக்கு நீ ஆபரணமாக அனுக்கிரகம் செய்ய வேணும். எம்பெருமானே, நீ கண் விழித்து உன் தாமர மங்கையும் நீயும் வீற்றிருந்து சேவை தர வேணும். இப்படியெல்லாம் ஆசைப்படுறார். திருப்புளிங்குடியில இருக்கக்கூடிய எம்பெருமான், சயன திருக்கோலத்தில் இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானை பார்த்து நீ வீற்றிருந்த திருக்கோலத்துல எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்பட்டு கேட்கிறாருன்னா ஆழ்வாருடைய பாவம் எப்படி இருக்கும் பார்க்கணும். பொதுவாக பெருமானை போனோம், சேவிச்சோம், வந்தோம் அப்படின்னு இல்லாமல், எம்பெருமானே நீ ஏன் கண் விழித்து பார்க்கவில்லை அப்படின்னு கேட்கிற, நீ ஏன் உன் திருவடியை எனக்கு அருளவில்லை, நீ இடங்கொள் மூ உலகும் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே, எல்லா லோகமும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படணும், எல்லாரும் சேவிக்கும்படியாக நீ வீற்றிருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கணும், அப்பொழுது உன் தாமரை மங்கையும் நீயும் பிராட்டியோட கூட. அது மட்டும் இல்லாமல் இப்படி சயன திருக்கோலத்திலே படுத்துட்டு இருந்தா உடம்பு வரிக்காதான் அவர் கேள்வி கேட்கிறார். உன்னுடைய திருவுடம்பு திருமேனி நோகாதா, கிடந்த நாள் கிடந்தா எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய எம்பெருமானே, எத்தனை வருஷமா படுத்துட்டு இருக்க நீ, நாங்களாம் வரோம் போறோம், ஆனா எத்தனை வருஷமாக நீ சயன திருக்கோலத்திலே இருக்கிறாய், அதனால கொஞ்சம் வீட்டிலிருந்து சேவை சாதிக்க வேணும். இப்படியெல்லாம் ஆழ்வார் அழகாக பார்க்கிறார். அப்போ கேட்கிறார், பிரார்த்திக்கிறார். இதுக்கப்புறம் என்ன பிரார்த்திக்க போறார் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கே இருக்கு. இவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது பிரார்த்திக்க போறாரா? இவ்வளவுதாங்கிறது கிடையாது. ஆழ்வார் ஆசையை பார்த்தா முடிவு இல்லாமல் போயிருக்கும். அப்ப நாலாவது பாசுரத்தில் ஆழ்வாருடைய அடுத்த பிரார்த்தனை, புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து
வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னையாழ்வாய் எனக்கருளி நடந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்ற ஆர்ப்பா பளிங்கு நீர்முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே. எம்பெருமானே நீ வீற்றிருக்க வேணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நீ காணவாராயே, எல்லாரும் உம்மை சேவிக்கும்படியாக நீ நடந்து வர வேணும், உன்னுடைய நடை அழகி நாங்கள் நாங்கள் பார்க்க வேணும். அதான் சாக்ஷாத் சுவாமி சொல்றார், கீழ்ப்பாட்டிலே திவ்ய ஆசிகியை காண வேணும் என்றவர் இப்பாட்டிலே மத்த மாதங்க காமினம் என்னும்படியான நடையழகை காண வேணும் என்கிறார் என்று சங்கதி அப்படின்றார். ஒவ்வொரு பாட்டிலும் ஒன்று ஒன்றா பிரார்த்திச்சுன்னு வர, இந்த பாட்டிலே நீ நடந்து வரணும், இப்படி இந்த மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்ததை மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூவன்னா கோயில் நின்றுங்க இங்கனே போந்தருளின் நடையழகை பார்க்கணும்னு ஆசைப்படாதவா யார்? நாச்சியார் ஆசைப்பட்டார், எல்லா ஆழ்வாருமே ஆசைப்படுகிறார்கள். மத்தம் அதங்க காமினம்னு ஒன்று எடுக்கிறாருங்க, என்னன்னா தசரதருக்கு ரொம்ப ஆசையா ஸ்ரீராமனுடைய நடையழகை பார்க்கணும் அப்படின்னு. அதனால தசரதர் என்ன, வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால் கண்டுபோ அப்படிங்கிறார், வா அப்படின்வார். தசரதர் மாடியில் இருப்பார், அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பார். பெருமாள் ஸ்ரீராமன் அவருடைய பவனத்திலேருந்து நடந்து வருவார் தசரதர் இருக்கிற இடத்துக்கு. இப்போ தசரத பவனம்னு ஒன்று, அப்புறம் கௌசல்யா பவனம்னு ஒன்று, கைகேயி பவனம்னு ஒன்று, இப்படி தனித்தனி பவனம் இருக்கு. நம்ம ஆங்கிலில் தனித்தனி ரூம் இருக்கும், அது அரண்மனை ஆனப்படினால தனித்தனி பவனமே இருக்கு அவளுக்கு. பவனம் அப்புறம் அவர்களுக்கான வேலைக்காரர்கள் எல்லாருமே உண்டு. கௌசல்யனுடைய பவனத்தில் பெருமாள் இருக்கார் ராமன். அப்போ தசரதர் கூட்டு அனுப்புவாராம் வா அப்படின்னு. உடனே ராமன் வந்து சேவிச்சு அப்பாவோட கொஞ்சம் இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அனுகிரகங்கள்லாம் வாங்கிட்டு என்ன காரியங்கள்லாம் கேட்டுன்னு திரும்பி போனப்போ மறுபடியும் திரும்பி வா, ஏன்னா நீ வரும்போது வரும் அழகை பார்க்க வேணும், போகும்போது போற அழகை பார்க்க வேணும், மறுபடியும் நீ வந்தேன்னா வரும் அழகை பார்க்க வேணும். இது தசரதருக்கு ஆசை. ராவணுக்கு தான் அதை அப்பதான் கூட்டிய, இப்ப மறுபடியும் எதுக்கு கூப்பிடறேன்னு கேட்க மாட்டார், ஏன்னா பிதா கூப்பிடுறாங்கிறபடினால உடனே நடந்து வருவார். அந்த எம்பெருமானுடைய நடை அழகை பார்த்து பார்த்து பார்த்தே தசரதருக்கு வயசு குறைஞ்சு போயிட்டான். இன்னும் இன்னும் பவாமி திருஷ்டுவேவ புனர் யுவாவ யுவேவ பவாமி திருஷ்டுவாச்ச புனர் யுவேவ அப்படின்னு, அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுதம் ஆவ்ரஜந்தம். தேவகுமாரன் மாதிரி இருக்கானேப்பா, ஏதோ மனுஷ குழந்தை மாதிரி தெரியலையே. அகம் புனர் தேவகுமார ரூபம், இந்த தேவலோகத்திலேருந்து வந்திருக்காங்க. அலங்கிருதம், எத்தனை அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு சுவாபாவிகமான சௌந்தரியத்துக்கு மேல அலங்காரத்தினாலே வரக்கூடிய சௌந்தரியம். தம் சுதம் ஆவ் ரஜந்தம், அவன் நடக்கிற அழகு, அவன் திரும்பி போற அழகு, அதுல இருக்கக்கூடிய காம்பீரியம், அதே சமயம் அதுல இருக்கக்கூடிய ஒரு வினயம், இது எல்லாமே கலந்திருக்கே. அப்ப இதை பார்த்து பார்த்து எனக்கு இன்னும் வயசு குறைஞ்சிட்டு இருக்குங்கிற அவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரியாக எம்பெருமானே திருப்புளிங்குடி கிடந்த பெருமானே நீ காணவாராயே, நாங்கள் பார்க்கும்படியாக நீ வர வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அப்படின்னா பெருமாள்னா பல திவ்ய தேசங்கள்ல பல விதமா பெருமாள் சேவை சாதிக்கிறார். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய். எம்பெருமானே என்னை ஆழ்வதற்காக, என் மனசை ஆழ்வதற்காக திருப்புளிங்குடியிலே கிடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறேன், திரு வரகுணமங்கை என்கிற திவ்ய தேசத்திலே வீற்றிருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறேன், ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற திவ்ய தேசத்திலே நீர் வரகுணம் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறீர், இப்படி பல விதமாக சேவை சாதித்து தெளிந்த என் சிந்தை அகம் அப்படின்னு ரொம்ப தெளிந்துதான என் மனசிலே நீர் வீற்றிருக்கிறீர். இந்த அகம் கழியாதே, என் மனசை உள்ளே விட்டு வெளியில போகாமல் என்னை ஆண்டு கொண்டு என் மனசுக்குள்ளேயே இருக்க வேணும் என்பதற்காக இப்படி பல திவ்யதேசங்களிலும் பல விதமாக சேவை சாதித்தருளும் எம்பெருமானே, எனக்கு இது போராது, எனக்கு அருளி, எனக்கு இன்னும் நீர் அருள் செய்ய வேணும்.
நீ அருள் செய்யும் போது எப்படியும் கேட்டாங்க, காண வாராயே, நீ நடந்து அருள வேணும், வீற்றிருந்தால் போறாது, கிடந்திருந்தால் போறாது, நடக்க வேணும், உன் அடையழகை நாம் பார்க்க வேணும். பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப, நீ நடக்கும்போது உன்னுடைய திருமேனி அப்படியே மேகம் நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த திருமேனி நடுவில் இருக்கக்கூடிய கனிவாய் இருக்கே, அது மேகத்து நடுவில் பவளம் வச்ச மாதிரியாக இருக்கும். நாங்கள் உன்னை சேவிக்க எங்களை பார்ப்பதற்காக நீ நடந்து வருகிறாய் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உன் முகத்திலே இருக்க, அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக உன்னுடைய திருப்பவள வாய்கள்லாம் மெதுவாக திறக்க, அப்போ அந்த பவளத்தினுடைய ஒரு ஒளி இருக்கே பிரகாசம், அது ஆச்சரியமா சேவையாகுமா? அப்படி சேவையாகும்படியாக நாங்கள் செவிக்கும்படியாக நீ வரவேணும் எம்பெருமானே. அது மட்டுமல்ல, நலிந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப, லோகம் மொத்தம் இதை பார்த்து ஆச்சரியப்படலாம், என்ன எம்பெருமான் ஆழ்வாருக்காக நடந்து வருகிறானே அப்படின்னு உன்னுடைய கல்யாண குணத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி நீ லோகம் மூன்றும் வியப்ப சந்தோஷப்படும்படியாக. நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப, அப்படி நீ நடந்து அழக்கூடிய அழகை பார்த்து நாங்கள் அப்படியே நிற்கக்கூடாது, நாங்கள் கூத்தாடணும், நாங்கள் ஆர்க்க வேணும், சப்தங்கள்லாம் இட வேணும் அப்படின்னு. எம்பெருமான் ஆச்சரியமாக ஒய்யாளி நடை நடந்து வருகிறான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மனசு கூத்தாடும். அந்த நடை அழகை பார்த்து ஸ்ரீரங்கத்திலே வையாளி நடை எப்படின்னா மனசு கூத்தாடும் இல்லையா, அந்த மாதிரியாக நீ நடந்து எழுந்தருளுகிற அழகை கண்ட ஹர்ஷ பிரகாசத்தாலே நர்த்தனம் பண்ணி நாங்கள் ஆரவாரம் பண்ணும்படியாகனு சாட்சாத்தம் விசாரிக்கிறது. நாங்கள் ஆரவாரம் பண்ணணும், சப்தம் போடணும், எம்பெருமான் எழுந்தருளான ஹா ஹா ஹான்னு சப்தம் போடணும், என்ன சேவை, என்ன அழகு, என்ன அழகு அப்படின்னு சொல்லணும். எங்கள் மனசு அப்படியே கூத்தாடணும், நாங்கள் உடம்போடையே கூத்தாடணும். எம்பெருமான் அப்படி அழகாக வையாளி நடையில் பெருமாள் எழும்போது எம்பெருமானோட கூடவே வையாளி நடை போட்டு கொண்டு போவா சில பேர்லாம் வேடிக்கையாக இருக்கும். ஏழை பண்ணுறா மாத்திரம் இல்லை, இன்னும் சில பேர் கையை கூப்பிண்டே அதே மாதிரியே குதிச்சிருந்து ஆனந்தமாக போய் கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி உன்னோடு கூட நாங்களும் கூத்தாடி நாங்களும் ஆரவாரப்பட அந்த ஒரு அழகான ஒரு காட்சி, அந்த அனுகிரகத்தை பண்ணினால் எங்களுக்கு பரம அனுகிரகமாக இருக்கும், அதை எனக்கு அருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதில் நீ காணவாராயேங்கிறது தான் முக்கியம், அதை எப்படி காணவாராய் அப்படிங்கிறது சொல்கிறாருங்கிறது தான் அழகாக. இதுக்கு முதல்ல முதல் வரியில் புழுங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு பல இதுவி தேசங்களில் எம்பெருமான் பல விதமாக சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் எல்லா சேவையும் நமக்கு கிடைக்கிறது. உண்மையில் பார்த்தா எம்பெருமானுடைய நடை அழகும் நமக்கு கிடைக்கிறது. அதனால தானே கோயிலில் உற்சவர் மூலவர்னு வச்சுருக்காங்க. உற்சவர் மூலவர் அப்படின்னா நாம் போய் சேவிக்கிறோம் அந்த பெருமானை, மூலவரை நாம் போய் சேவிச்சாதான் அழகு, உற்சவர் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தாதான் அழகு. இது நமக்கே நல்லா தெரியும், என்னதான் உற்சவம் நம்ம இடத்துக்கு வந்தாலும் கோயில் போய் ரங்கநாதனுடைய பள்ளிக்குண்ட பெருமானுடைய திருக்கோலமோ இல்லை வேற திருவேங்கடமுடையான் இல்லை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமான் மூலஸ்தானத்தில் போய் மூலவர் சேவிச்சா இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தனி, அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது தனி. அதே சமயம் உற்சவர் நமக்காக வெளியில் எழுந்திருடும் போது அந்த உற்சவரோடு கூட உற்சவத்தை நாம் அனுபவிக்கிறோம், அவருடைய உற்சவம் அது உண்மையிலே நமக்கு உற்சவமாக இருக்கு, ஏன்னா மனசுக்குள்ளே அப்படி சந்தோஷமாக இருக்கு. இப்படி ரெண்டுமா பெருமாள் சேவை சாதிக்கிறார், மூலவராகவும் உற்சவராகவும், அதை காமிக்கிற மாதிரிக்கு இந்த பாசுரம் இருக்கு. இதில் பலவிதமாக பெருமாள் நமக்காக சேவை சாதிக்கிறாங்கிறது தான் முதல் வரையில் புளிங்குடி கிடந்து வடகணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று அப்படின்னு மூணு திவ்ய தேசத்தில் மூணு பிரகாரமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றமே, நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான்னு பலவிதமாக பெருமாள் நடந்தான்ங்கிறதும் உண்டு, பலவிதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். நான்கு இடத்தும் நின்றான் இறந்தான் கிடந்தான் நடந்தான் நாலு இடம் சொல்றார் முதலாழ்வார்கள்ல. என்றால் கெடுமாம் இடர் அப்படின்னு அதை நம்ம நினைச்சுட்டு இருந்தா போறோம், இந்த ஊர்ல நின்றுட்டு இருக்கான், இந்த ஊர்ல வீட்டில் இருந்திருக்கான், இந்த ஊர்ல கடந்த திருக்குளத்துல இருக்கான் அப்படின்னா அதை நம்ம அனுசந்தானம் பண்ணாலே போதும். வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் திருவேங்கடத்துல நின்ற திருக்கோலம், விண்ணகரம் திருவிண்ணகர் அதுல இருந்தான், வெக்காலே கிடந்தான்,
அதுக்கப்புறம் பூங்கோவல் நகர் அப்படின்னு இருக்கக்கூடிய திருக்கோவலூரில் எம்பெருமான் நடந்த திருக்கோலம், ஏன்னா உலகளந்த பெருமானாக இருக்கிற அப்படின்னாலே அதனால் நடந்த திருக்கோலம். இப்படி நான்கு இடத்திலும் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு பெருமாள் அங்கே அனுபவிக்கிறது இல்லையா. அந்த மாதிரியாக இன்னும் பல இடங்கள்ல இந்த ஆழ்வாரே சொல்ற, நின்ற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலங்கள்லாம் பல இடத்துல சொல்றாரு. அந்த மாதிரியா இப்பவும் அனுசந்தானம். இப்ப எதுக்காக அனுசந்தானம் கேட்டா, எங்களுக்காக, என்னை ஆழ்வாய், என்னை ஆள வேணும் என்பதற்காக, என்னை அடிமை கொண்டருள வேணும் என்பதற்காக, நாங்கள் எங்களுடைய மனசை உன்னிடம் அர்ப்பித்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல இடத்துல பலவிதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்க, ஒன்னு சேவிச்சா போறோம்னு விட்டுருவோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர்கிட்டயே ரொம்ப ஈடுபாடு அப்படிங்கிறது நாளாக நாளாக குறையும். ஆனால் பல இடத்துல பல விதமாக பெருமாள் சேவை சாதிக்கிறபடினால் தானே மாஞ்சி மாஞ்சி சேவிச்சுட்டு இருக்கோம் நாம்பளும். அதனால புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று என்னையா அழ்வாய், என்னை ஆள்கின்ற பெருமானே, இதை உதாரணமாக சொல்றார். இப்படியெல்லாம் நீ என்னை ஆண்டு கொண்டாயே, அதே மாதிரியாக இன்னும் ஒன்று செய் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய், தெளிந்ததான என்னுடைய மனசிலே அகம் உள்ளே கழியாதே விட்டு போகாதே, தெளிந்ததான என் மனசிலே உள்ளே விட்டு போகாதே என்னை ஆளக்கூடிய எம்பெருமான். ஏன்னா இப்படியெல்லாம் வெளியில பெருமாள் இருந்தா கூட மனசுல பெருமாள் இருக்கானா, மனசு தெளிஞ்சு இருந்தாதான் மனசுக்குள்ள பெருமாள் இருப்பார். தெளிஞ்சு மனசு கலக்கமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, பெருமாள் மனசுக்குள்ள இருக்க மாட்டார். சுத்தமான ஜலம், சுத்தமான ஜலத்துல கரையில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் சுத்தமான ஜலத்துல பிரதிபிம்பம் தெரியும். ஜலம் கலங்கிருந்துச்சுக்கோங்க, கரையில் இருக்க மரம் தெரியாது. அதனால பெருமாள் கிட்ட சேவிக்கும் போது சுத்தமான மனசோட போனா அந்த பெருமாளுடைய பிம்பம் பிரதிபிம்பமாக நம்ம மனசுக்குள்ள அப்படியே வந்துடும். அப்போ சுவாமி தேசிகன் இதை வந்து பகவத்யான சோபானத்தில் சொல்ற அப்படின்னு, சுத்தமான என்னுடைய மனசுலே உன்னுடைய பிரதிபிம்பம் விழுகிறதுங்கிற ரங்கநாதன் கிட்ட. அந்த மாதிரியா தெளிந்த என் சிந்தை, எம்பெருமானே என்னுடைய மனசு இப்பதான் தெளிஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்துள்ளேன்னு முன்னாடி சொன்ன மாதிரியாக நீ உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை காண்பித்து அருள்னபடியினாலே, அது மட்டும் இல்லாமல் நீயே நானாக உன்னுடைய சேஷத்துவ அனுபவத்தை எனக்கு கொடுத்தபடினாலே அந்த அனுசந்தானங்கள்லாம் பண்ணி 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 என் மனசு இப்ப தெளிஞ்சதா இருக்கு. இப்ப நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா? தெளிந்த என் சிந்தை நான் அனர்கன் என்று அகலாதேன், கண்கள் சிவந்திலே சுவாத்ம யாதாத்மியத்தை கண்டு தேறினவனான என்னுடைய ஹிருதய அந்த பிரவேசத்தை கழியாதே விட்டு போகாதே என்னை அடிமை கொண்டு அருளுகிறவனேன்னு சாக்ஷா சுவாமி ரொம்ப அழகாக சாதிக்கிறார். கண்கள் சிவந்தெல்லாம் அனுபவிச்சேன் இல்லையா, உன்னையே நினைச்சு மனசுக்குள்ள உன்னை தவிர வேறு எதுவுமே கிடையாது, உன்னுடைய சேஷத்துவ அனுசந்தானமே பண்ணிட்டு இப்படியே இருக்கக்கூடிய என் மனசு தான் தெளிந்த மனசு. இந்த தெளிந்த என் மனசை விட்டு நீ வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திவ்ய தேசங்கள்லாம் வெளியில் இருக்கா. பெருமாள்லாம் வெளியில திவ்ய தேசங்கள்ல பெருமாள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக தானா, அதுதான் லட்சியம். வெளியில இருக்கிறது ரெண்டாம் பட்சம் தான், ஆசிரியர்களுடைய மனசுக்குள்ள இருக்கணும் வாசம் பண்ணணும் அப்படின்னு தான் பெருமாள் நினைக்கிறான். அதனால ஆழ்வார்கள்லாம் இதை பல இடத்துல சொல்றான், இளங்கோயில் அப்படின்லாம் சொல்றான், இளம் பாலாலயம் அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் எம்பெருமானுடைய ஆலயம்னு ஒண்ணு. பாலாலயம்னா சம்பரோக்ஷணம் பண்றதுக்கு முன்னாடி பெருமாள் ஒரு இடத்துல ஏழை பண்ணியிருப்பான், அதுக்கு பாலாலயம் பேர். சம்பரோக்ஷணம் பண்ணியாச்சுன்னா கோயிலுக்கு பெருமாள் வந்துடுவார். அந்த மாதிரியாக வெளியில இருக்க பெருமாள் பாலாலயம் மாதிரி, நம்ம மனசுக்குள்ள இருக்க பெருமாள் தான் உண்மையான ஆலயத்துல இருக்க மாதிரியாக. அப்படியாக தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய், அப்படி என்னை ஆளக்கூடிய எம்பெருமானே எனக்கு அருளியே, எனக்கு இன்னொரு அருள் பண்ணணும், இது போராது, எனக்கு அருளி நீ காணவாராய், எனக்கு இன்னொரு அனுகிரகம் பண்ணணும்பா, இப்படி போலே இன்னமும் எனக்காக கிருபை பண்ணி அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். இது போற இதே மாதிரி கிருபை பண்ணு அப்படின்னு பிள்ளாம் கூட அழகா சாதிக்கிறா பாருங்க. உன்னுடைய காருண்யத்தினாலே எனக்காக புளுங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே என்னை அடிமை கொண்டு அருளினா போலே, இன்னமும் உன்னுடைய பரம காருண்யத்தினாலே சோதிவாய் திறந்து அப்படின்னு அடுத்து ஆரம்பிக்கிறார். நீ இப்ப இதுவரை அனுகிரகம் பண்ணியிருக்க, நீ இப்படி இந்த ஊர்ல எல்லாம் வந்து இருக்கியோ, அந்த ஊர்ல வந்து இருந்து என் மனசுலே வந்து இருக்கிறாயோ, அப்ப எனக்கு அருள் செய்திருக்கிறாய், அப்புறம் மறுபடியும் எனக்கு அருளி அப்படின்னு ஏன் சொல்ற? எம்பெருமான் இப்பவே அருள் தானே செய்திருக்கான்னா இன்னமும் அருள் செய்ய வேணும் அப்படிங்கிற
அடிமை கொண்டருள்னா போலே இன்னமும் அப்படின்னு இன்னொரு இன்னொரு அருளும் எனக்கு பண்ண வேணும் அப்படின்னா. இந்த பிள்ளான் ஸ்ரீ சுக்தியில் அழகாக பார்த்தா, முதல்ல உன்னுடைய காருண்யத்தினாலே அப்படின்னு ஆரம்பிக்கும். உன்னுடைய காருண்யத்தினால் தான் புளிக்குடி திருப்புளிங்குடியில் கிடந்த திருக்கோலம், வீட்டில் திருக்கோலம், நின்ற திருக்கோலம், பலவிதமாக சேவை சாதிக்கிறாய் எம்பெருமானே. ஆனால் இந்த காருண்யம் போராது, உன்னுடைய பரம காருண்யத்தினாலே நடக்க ஆரம்பிக்கிறேன். உன்னுடைய காருண்யத்தினால் இப்படி அனுகிரகம் பண்ண மாதிரி, உன்னுடைய பரம காருண்யத்தினாலே உன்னுடைய நடை அழகை நாங்கள் சேவிக்கும்படி அனுகிரகம் பண்ண வேணும் அப்படிங்கிறது விவக்ஷதம். அதுதான் எனக்கு அருளி அப்படின்னு இன்னமும் எனக்காக இன்னமும் அதிசயமான கிருபை எல்லாம் பண்ணி, நலிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப. நீ நடந்து வரவில்லையா, வரும்போது உலகம் மூன்றுடன் வியப்ப, லோகத்துல எல்லாரும் ஆச்சரியப்படணும், இப்படி பெருமாள் நடந்து வராரே, ஆழ்வாருக்காக பெருமாள் இப்படி நடந்து வராரே அப்படின்னு. நலிர்ந்த சீர், சீர்னா கல்யாண குணங்கள், நலிர்ந்தன குளிர்ந்தன அர்த்தம். அதாவது அந்த கல்யாண குணங்களை நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க மனசு அப்படியே குளிரணும். மூலவரை சேவிக்கும் போது நமக்காக புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து அப்படின்னு நினைக்கணும். உற்சவரை சேவிக்கும் போது நமக்காக பெருமாள் இப்படி வாகனங்கள்லாம் எழுந்தருளுகிறானே, திருவீதிகள்லாம் எழுந்தருளுகிறானே அப்படின்னு நினைக்கணும். அப்போ அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படின்னு நலிந்த சீர் வியப்பங்கிறது அர்த்தம். அந்த கல்யாண குணங்களை எல்லாம், ஔதாரியம், வாத்சல்யம், சௌசீல்யம் எல்லாம் தெரியும் எம்பெருமானுடைய புறப்பாட்டில். ஏன்னா சௌசீல்யம்னா நம்மளோட கலந்து பழகினா மாதிரி ஜனங்களுக்கு நடுவில் பெருமாள் இருப்பா. அப்போ பார்த்தா இங்கே பெருமாள் எங்கேயோ இருக்கா, பத்தடி தள்ளி ஜனங்கள்லாம் இருக்கா, சேவிக்கிறா அப்படிங்கிறது மூலவர் சேவை, மூலஸ்தானத்தை கிட்டே போக முடியாது. ஆனால் இங்கே பக்கத்திலே ஒருத்தர் கொடை போட்டுன்னு இருக்கார், பக்கத்திலே ஒருத்தர் விசிறி விசின்னு இருக்கார், பக்கத்திலே ஒருத்தர் சாம்பரம் போட்டுருக்கார், பக்கத்திலே ஒருத்தர் ஏழை பண்ணி கொண்டிருக்கார், நாலு பேர், அஞ்சு பேர், எட்டு பேர், பத்து பேர் ஏழை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் எல்லாரும் பக்கத்தில் கூடி சுத்தின்னு இருக்கச்சே நடுவில் பெருமாள் இருக்கார். இந்த புறப்பாட்டில் பார்த்தோம்னா அப்போ சௌசீல்யம், இந்த அளவு எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய மூலவர் கிடையாது, உற்சவர் தான் இப்படி கலந்து பழகுவார். அதனால அதையெல்லாம் நினைத்து நினைத்து எம்பெருமானுடைய சௌந்தரியம், எம்பெருமானுடைய சௌலபியம், எம்பெருமானுடைய சௌசீல்யம், எம்பெருமானுடைய வாத்சல்யம், ஏன்னா எல்லாருடைய தோஷத்தையும் பொறுத்து கொண்டு எம்பெருமான் இருக்கிறானே, இதையெல்லாம் நினைத்து ஔதாரியம், ஔதாரியம் முக்கியமானது, இப்படிப்பட்ட சேவையை நமக்கு கொடுக்கறான் இல்லையா, இந்த ஔதாரிய சௌசீல்யாதி குணங்களை எல்லாம் நினைத்து உலகம் மூன்று உடன்வி அப்ப எல்லா லோகத்துல எல்லாருமே, ஆழ்வார் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை பெருமானே, எல்லாரும் இதை பார்த்து ஆச்சரியப்படுறான். என்ன பக்தர்கள் ஆச்சரியப்படுறா, அபக்தர்கள் கூட ஆச்சரியப்படுறான். விசேஷஜர், விசேஷஜர் அல்லாதார் எல்லாரும் இல்லை, எல்லா பெருமானை பத்தி விசேஷம் தெரிஞ்சவா விசேஷம் தெரியாதவா எல்லாருமே இந்த வைபவத்தில் ஈடுபடுறாள். அப்படிப்பட்ட ஒரு வைபவம், உடன் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஏக கண்டதாக வியப்ப ஆச்சரியப்படும்படியாக நீ நடக்கணும். நலிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப. நீ நடந்து எழுதுகிற அழகை கண்ட ஹரிஷ பிரகர்ஷத்தானே நர்த்தனம் பண்ணி நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப. சப்தங்கள்லாம் போட்டு பகவான் நாமங்களை எல்லாம் சொல்லிட்டு, உறக்க சப்தங்களை எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் கூத்தாடி நின்று ஆர்ப்ப. நின்றுனா ஸ்திரமா இருக்கும், ஏன்னா கொஞ்ச நாள் இப்படி சந்தோஷப்பட்ட அப்புறம் ஆச்சு ஆத்துக்கு போலாங்கிறது இல்லாமல் அங்கேயே சந்தோஷத்துல நீ திரும்பி போற வரைக்கும் நாங்கள் ஆரவாரம் பண்ணி கொண்டு இருக்க. நீ என்ன பண்ணணும் கேட்டா, நடந்து வரும்போது பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்பா. ஒரு நீர்முகில், அந்த நீர்முகில பவளம், அந்த நீர்முகிலும் பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல, பளிங்கன ஸ்படிகம் போல தெளிந்ததான ஒரு நீர்முகில் மேகம் ஒண்ணு, அதி நிர்மல ஜலத்தை பானம் பண்ணி அத்தாலே ஸ்வச்ச நீல வர்ணமான மேகத்தினுடைய பவளம் போலே சமுத்திர பான சமயத்திலே சமுத்திர ஜலை சக மேகாந்த பிரவிஷ்டமாயிருந்து மேகத்தின் பகிப்பிரதேசத்திலே படர்ந்ததொரு நவ வித்ருமம் போலே கனிவாய் சிவப்ப. உலகம் விஷயம், அதான் மேகம் என்ன பண்றதான், சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எடுக்க முடியும், ஜலத்தை எடுத்துதான் மேகம் வரும். அந்த மாதிரி ஒரு மேகம் சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை வேகமா அப்படி ஆழி உள் புகுந்து முகந்து கொடு அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எடுக்கும்போது அது கூட சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பவளம் இருக்கும் இல்லையோ, அதுவும் கூட வந்துருட்டான். அப்போ அந்த சமுத்திர ஜலம் எல்லாம் மேகமாயிடுது, பவளம் மாத்திரம் மேகமாகுமாண்ணா, பவளம் மாத்திரம் வெளியில தனியா தெரியறான். அந்த மாதிரி எம்பெருமான் மேகவர்ணனா இருக்கச்சு, அவனுடைய திருப்பவள செவ்வாய் அப்படிங்கிறது தனியா தெரியுது அப்படிங்கிற. அதி நிர்மல ஜலத்தை பானம் பண்ணி அத்தாலே ஸ்வச்ச நீல வர்ணமான மேகத்தினுடைய
சமுத்திர பான சமயத்தில் சமுத்திர ஜலைசக மேக அந்த பிரவிஷ்டமாயிருந்து மேகத்தின் பகிப்பிரதேசத்திலே படர்ந்தது ஒரு நவ வித்ருமம் போலே சமுத்திரத்தின்னு எடுத்துட்டு அந்த பவளத்தை அப்படியே வெளியே காமிக்கிறதா அந்த மேகம். அப்படி எம்பெருமானுடைய திருமேனியே கார் மேகமாக இருக்கு, குளிர்ந்த மேகமாக இருக்கு. அதுல எம்பெருமானுடைய அந்த திருப்பவளம் செவ்வாய் அப்படிங்கிறது இருக்கான். பவளம் போல் கனிவாய் சிவப்பம், அதுவும் கனிவாய் அப்படின்னா பொதுவாக கனிவாய்னா கனி போல இருக்கிற வாய்னு அர்த்தம். ஆனால் இங்கே அர்த்தம் பண்ணல, கனிந்த வாய்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. கனிந்த வாய் ஸ்னிக்த கோமலமான உன்னுடைய திவ்யாதரம், அது ஸ்னிக்த அப்படின்னா கொஞ்சம் ஈரத்தோடு இருக்கணும், கொஞ்சம் சிவப்பாக இருக்கணும், கொஞ்சம் மிருதுவாக இருக்கணும், அப்படிப்பட்ட உன்னுடைய சிவந்த வாய் அந்த சேவை வேணும். சிவப்ப சிவக்கும்படி எங்களுடைய சம்பிரமங்களைக் கண்டு ஸ்மயமான மாகையாலே மிகவும் ஆருண்யம் தோற்றும்படி அந்த திருப்பவள செவ்வாய் எங்களுக்கு ஏன் சேவை ஆகும் கேட்டா, வெறும் வரோ மூணு வாயை மூடிட்டு வந்தா கொஞ்சம் ஏதோ கடமையே நடந்து வரோ வாயை மூடிட்டு வரவா, ஆனா இந்த பக்தர்கள்லாம் ஆரவாரம் பண்றதையும் இவர்கள்லாம் கூத்தாடி நின்று ஆர்ப்பதையும் பார்த்த எம்பெருமானுக்கு அவனுக்கும் ஒரு சந்தோஷத்தினாலே அந்த சந்தோஷத்தினாலே லேசாக புன்முறுவல் செய்ய அப்போ அந்த சிவந்த வாயானது நமக்கு சேவை ஆகிறதா. அது எங்களுடைய சம்பிரமங்கள் நாங்கள் பதட்டம் எங்களுடைய ஆரவாரிப்பு இதெல்லாம் பார்த்து எம்பெருமான் வந்து ஸ்மயமானம் சிரிக்கிறானா, அப்போ அந்த வாய் சேவையாக இருக்கான். மிகவும் ஆருண்யம் தோற்றும்படி இப்போ உள்ளே இருக்கிற அந்த வாத்சல்யங்கள்லாம் தெரியும்படியாக ஸ்நேகங்கள்லாம் தெரியும்படியாக எம்பெருமான் சிரிக்கிறான், அதை புன்முறுவல் செய்கிறான் அப்படின்னு பிள்ளான் சொல்லும்போது நிறம் அழகியதான மேகத்திலே உண்டான பவளம் போலே அழகிய திருப்பவளத்தில் சிவப்போடே காணலாம்படி நீ வரவேணும் என்கிறார். அப்படிப்பட்ட சிவப்போடே நாங்கள் உன்னை சேவிக்க வேணும், அப்படியாக நீ வரவேணும் அப்படின்னார். இதுல லோகத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் அப்படின்னு கொள்ளியோ நலிந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா எம்பெருமான் இப்படி நடந்து வரானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவனுடைய சௌந்தரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், அவனுடைய சௌசல்யத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்ப அதை பார்த்து லோகத்துல எல்லாரும் ஒத்தொத்தரும் ஒவ்வொரு குணத்தை பார்த்து ஆச்சரியப்படுறா இல்லையா, அதுக்கு அழகா சொல்றார். இங்க பிள்ளாம ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், சோதிவாய் திறந்து தாமரை கண்களாலே நோக்கி திருவடிகளை என் தலையிலே வைத்தருளி பிராட்டியோடே கூட இழுந்தருளி ஆழ்வார் அபேட்சிதத்தை செய்தருளினான் என்று இந்த கல்யாண குணத்தை கண்டு லோகமெல்லாம் விஸ்மயப்பட. அதாவது இதுவரைக்கும் மூணு பாசுரத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் நடந்தா லோகத்துல எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாளாம். இது முதல் பாசுரத்திலே இங்க பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டுன்னு ஆரம்பிச்சாழ்வார், சோதி வாய்த்திருந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னார். உடனே எம்பெருமான் தாமரை கண்களாலே ஆழ்வாரே கடாட்சம் பண்ணானாம். அதுக்கப்புறம் அடியோர்த்தருளி நீ ஒரு நாள் படிக்கடவாக நிமிர்ந்த என் பங்கைய பாதமே தலைக்கணியாய் அப்படின்னா, உடனே எம்பெருமான் வந்து தன்னுடைய திருப்பாதத்தை ஆழ்வாருடைய தலையிலே வைத்து அனுகிரகம் பண்ணானாம். அடுத்து மூணாவது பாசுரத்திலே தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழில் இருந்தருளாய் அப்படின்னு உடனே உடனே பெருமான் என்ன பண்றானா, தானே இந்த படுக்கையை விட்டு மெதுவாக இருந்தருளினானாம், அதுவும் பிராட்டியோடே கூட இருந்தருளினானாம். இப்படி ஆழ்வார் என்னென்ன கேட்கிறாரோ எல்லாத்தையும் அது செய்யறானா. இதை பார்த்து லோகத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுறார், என்னடா இவர் கேட்கிறார் அவனும் செஞ்சுட்டு இருக்கான், ஆழ்வார் கேட்டு இருக்கார் பெருமாளும் செஞ்சுட்டு இருக்கானே, நம்ம பெருமாள் இப்படி இவ்வளோ ஒரு வாத்சல்யமா இவ்வளோ ஒரு சௌந்தரியமா இவ்வளோ ஒரு சௌலபியமா இப்படி எல்லாம் செய்கிறாரேன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறானோ. உன் தாமரை கண்களால் சோதிவாய் திறந்து தாமரை கண்களாலே நோக்கி திருவடிகளை என் தலையிலே வைத்தருளி பிராட்டியோடே கூட இருந்தருளி ஆழ்வார் அபேட்சிதத்தை செய்தருளி நான் ஆழ்வார் என்னென்ன மனோசப்பட்டவர் ஆசைப்பட்டவர் அதையெல்லாம் செய்தருள்றானே இந்த பெருமான் அப்படின்னு இந்த கல்யாண குணத்தை கண்டு லோகமெல்லாம் விஸ்மயப்பட நாங்கள் கூத்தாடி நின்று ஆரவாரிப்பா நிறம் அழகியதான மேகத்திலே உண்டான பவளம் போலே அழகிய திருப்பவளத்தில் சிவப்போடே காணலாம்படி நீ வரவேணும் என்கிறார். அழகா அடி என்ன ஒரு விஷயம் கேட்டா, நான் சொல்றதை காட்டிலும் அந்த திருவாயர் எப்படி சொல்ற படிச்சாதான் அழகா இருக்கு, நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிற அழகு, முதல்ல ஆழ்வார் சாதிக்கிற அழகு, அப்புறம் திருவாரப்பாடியிலே இருக்கக்கூடிய அழகு, அப்புறம் சாக்ஷாத் சுவாமி சொல்லக்கூடிய அழகு, அதை படிச்சுட்டே இருந்தா போகும் போல இருக்கு. இதுல நம்ம சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, ஒண்ணு சொல்றது சொன்னா வராது அந்த பாவம், அவர்களுடைய பாவம் நமக்கு வராது. அப்படி எம்பெருமானே ஏன் உற்சவ மூர்த்தி பெருமாள்,
சோமூர்த்தியாக நீ எழுந்துள்ளும் போது அந்த அனுபவம் எங்களுக்கு வேணும் என்கிறதை பிரார்த்திக்கிறார்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பவளம் போய் கண் பவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காண வந்து நின் பண்ணிலா முத்தம் தவழ்கருதின் உருவம் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் பவளனன் படர்க்கு சங்குனை பொருணல் தன் திருப்புளிங்குடி கிடந்தாய் கவளமா களிற்றின் இடர்கட தடத்து காய்ச்சினப்பறவை ஊர்ந்தானே. எம்பெருமானே நீ நடந்தருள வேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ நீ நடந்தருள வேணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு சொன்னதில்லை பெருமானே. என்னுடைய கண்களாலே நான் பார்க்கும்படியாக வந்தருள வேணும், மனசினாலே நான் பார்த்தா போறாது. ஆக எம்பெருமான் ஆச்சரியமா நடக்கிறானே, எம்பெருமானுடைய நடை அழகை ராத்திரியில நான் என்ன சேவிச்சேன், என் மனசார சேவிச்சு. சில சமயம் சொப்னத்துல பார்த்தா பெருமாள் நடந்துள்ள சேவை எல்லாம் வருது, சில சமயம் மனசுல உட்காந்துருந்தோன்னா அப்படி நடைவழி சேவை எல்லாம் வருது, சில சமயம் யூடியூப்ல பார்த்தோன்னா நடைவழிகை சேவிக்க முடியாது, அதெல்லாம் போறாது. என் பெருமானை நேர பார்க்கணும். அன்னைக்கு கஜேந்திராழ்வானுக்காக பெரிய திருவடி மேலே எழுந்தருளி நீ வந்தினா போலே எனக்காக வரவேணும் நீ. அப்போ முறுவல் செய்து எனக்காக வரவேணும், நான் கண்ணால நேர சாட்சாத்தாக பார்க்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்திலே. சாக்ஷாத் சுவாமி சொல்றார், கீழ்பாட்டிலே நான் காணும்படி வரவேணும் என்றது ஆந்தர சக்ஷுர் மாத்திரத்தால் அன்றிக்கே ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு போலே பாக்கிய சக்ஷுசாலே காணும்படி வரவேணும் என்றபடி. முன்னாடி உள்ளுக்குள்ள மனசால பார்க்க முடியல இருந்தா போறாது, நான் தான் நடக்கிற மாதிரி ஒரு சேவை சாதிக்கிறேன் உனக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சேவை சாதிச்சா போறாது. எம்பெருமானி நான் வெளியினால நன்னா அப்படின்னு என்னுடைய கண்களாலே பார்க்கணும், ரெண்டு கண்ணு போறாது, ஆயிரம் கண்களை எடுத்து உன்னை சேவிக்க வேணும்னு சுவாமி தேசிகன் சொல்றார் இல்லையா. அனுதினம் அனிமேஷைர் லோச்சனைர் நிர்விசயம், அந்த மாதிரியாக என்னுடைய கண்களாலே நான் பார்த்து பார்த்து சந்தோஷப்படும் அப்படின்னு இது வந்தீரே கஜேந்திராவனுக்கு வந்தீர் இல்லவா. கஜேந்திராவனுக்கு அங்கிருந்து சீதை குந்தத்துல இருந்துட்டே அங்கிருந்து முதலையுடைய கதையை முடிச்சுட்டு கஜேந்திராவனுக்கு அனுகிரகம் பண்ணீர் அப்படின்னா அதுவும் ஒரு அனுகிரகம் தான். பெருமாள் அனுகிரகத்தினால முதலே போயிட்டு கஜேந்திராவன் பிடிச்சார்னா அப்படி இல்லையே, பெரிய திருவடி மேலே எழுந்துருளி நேர வந்தீர் இல்லையா அப்படின்னு. கவலமா களிற்றின் இடர்கட தடத்து காய்ச்சின பறவை ஊர்ந்தானே அப்படின்னு காய்ச்சின பறவையின் கருத்மா கோபத்தோடு இருக்காரா எப்பவுமே, ஏன்னா சத்துருகளை ஒழிப்பதற்காக அப்படி பறவையிலே ஊர்ந்து வந்த எம்பெருமானே. அப்போ எனக்காக அந்த புலிங்குடி கிடந்த எம்பெருமானே நீர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் பண்ணிலா முத்தம் தவழ்கதில் முறுவல் செய்து தவழ்கதில் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய். நீ அப்படியே வரணும், வந்து என்கிட்ட வரணும், நடந்து என்கிட்ட வரணும், அங்கே என்னை பார்த்து சிரிச்சு அப்படியே நிற்கணும். நீ காண வந்து நின் பண்ணிலாமுற்றம் தவழ்கதில் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் அப்படிங்கிற என்ன சொல்றது, நடந்து வந்தா போறாது, என்கிட்ட வந்து எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படிங்கிறது, வந்து தயங்கி நிக்கணுமா, உன் கண்கள் தயங்கி நிக்கணும், நீ தயங்க அதாவது நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் மதுரஸ்மித அவலோகனாதிகளோட கூட நின்றருள வேணும் அப்படின்னு சாட்சா சுவாமி சரிக்கிறார். என்ன பார்த்து சிரிக்கிறோம், கண்ணால பார்க்கணும், என்கிட்ட வந்து கண்ணாலே பார்க்கணும், என்னை பார்த்து சிரிக்கணும், அப்படியே தயங்கி நிற்கணும், செட்டுன்னு போயிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சேவை. அதாவது சாக்ஷாத் சுவாமி சொல்றார், நாலடி நடந்து வந்தருளின நீ ஹர்ஷாதிசயத்தாலே நடக்கவும் மாட்டாதே ஸ்தப்தனாய் என் முன்னே நின்றருள வேணும் என்கிறார். உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அதனால ஸ்தப்தனா நிக்கணும், மேல நடக்க முடியாமல் என்னை பார்த்து சிரிச்சுட்டு நீ நிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாளா. பவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காண வந்து நின் பண்ணிலாமுத்தம் தவள் கதிர் முறுவல் செய்து. முதல்ல இந்த திவ்யதேசத்தை பார்ப்போம். பவள நண்படற்கு சங்குரை பொருணல் தன் திருப்புளிங்குடி கிடந்தாய், திருப்புளிங்குடியில பொருணல் அதாவது தாமிரபரணி நதி இருக்கு,
அதில் நிறையா பவளங்கள், அதில் சங்குகள்லாம் இருக்குது. பவளம்னா பவளக்கொடியும் பேர், பவளக்கொடியிலேருந்து தான் பவளம் வரும். அந்த பவளக்கொடியோட கீழே சங்குகள்லாம் நிறையா இருக்கான், நிறைய பவளக்கொடிகள், அந்த பவளக்கொடிகள் கீழே சங்குகள், இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து இருக்கு அந்த தாமரை, அந்த தாமிரபரணி நதியில. பவளநன் படர்க்கு, பவளம்ங்கிறது ஒரு படராக இருக்க, கொடியாக இருக்க, அதன் கீழே சங்கு, அந்த சங்கு உரை பொருணல், அந்த சங்குகள் இருக்கக்கூடிய, அதாவது நீ இருக்கிற ஊரில் சங்குகள் எல்லாம் பவள கொடிகளைச் சேர்ந்து சுகியா நிற்க, எம்பெருமானையும் நீ இருக்கக்கூடிய திருக்குழிங்குடியில சங்குகள் இருக்கு, பவள கொடிகள் கீழே சங்குகள்லாம் சேர்ந்து இருக்கு, எல்லாம் ஆனந்தமா இருக்கு. நான் உன்னுடைய திவ்ய அதரவாயிர பிரபாளத்தை காணவும் பெறாதொழியலாமும், எனக்கும் ஒரு பவளம் வேணும், உன்னுடைய திருப்பவளம், அதை நான் சேவிக்கணும். தாமிரபரணியில் இருக்கிற பவளம் இருக்கட்டும், உன்னுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய பவளம் இருக்கு இல்லையா, அதை நான் சேவிக்க வேணும் அப்படிங்கிற உள் அர்த்தம் கிடைக்கிறதா. அப்படிப்பட்ட திருப்புளிங்குடி கண்ட பெருமானே, கவளமா களிற்றின் இடர்கட தடத்து காய் சிறப்பறவை உண்டானே, கவளம் ஆகளிரு பெரிய யானை. கவளம்னா கவளம் சாப்பிட முடியும், யானை உருண்டு உருண்டே தான் சாப்பிடும், நம்மளை மாதிரி ஒவ்வொரு கையில மெதுவாக எடுத்து சாப்பிடாது. அதனால ஒரு உருட்டை பெருசா ஒரு பால் மாதிரி ஒன்று உருட்டை அது வாய்க்குள்ள போட்டுருவோம். அப்படி கவளமா களிர், அது அத்தனை சாமர்த்தியம், அத்தனை பலம் உள்ளதுன்னு அர்த்தம். அதனுடைய துக்கம் போகும்படியாக தடத்து, தடம்னா தடாகம், குளத்திலே காய்ச்சின போர்வை ஊர்ந்தானே, அந்த யானை அகப்பட்டு கிடக்கிற அந்த தடாகத்திலேயே, அது இருக்கிற இடத்திலே தேடி கருட வாகனத்திலே வந்த பெருமானே, நீ ஆகாசத்துல இருந்தே யானைக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணாமல் எல்லாருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ற, எல்லாருக்கும் முன்னாடி கருட வாரத்தில் வந்திருந்தா அனுகிரகம் பண்ற, எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயத்தை பிரார்த்திக்கிற, எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ற, எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்துட்டு இல்ல அங்கங்க இருந்துட்டு அனுகிரகம் பண்ற பத்தாயிரம் தவிர, நேரம் வந்து கருட வாரத்தில் வந்து அனுகிரகம் பண்ற, ஆனா யானைக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ண இல்லையா, அதை ஆழ்வார் இப்போ ஞாபகம் கொடுத்த, அதுக்காக காய்ச்சின பறவை இருந்தானே அப்படின்னு ரொம்ப கோபம் அப்படின்னு. சத்ரு விஷயத்திலே காய் அப்படின்னா ஜொலிக்கிறன்னு அர்த்தம், சிலம்னா கோபம், ஜொலிக்கிற கோபம், கருத்மானுக்கு எப்பவுமே கோபம் ரொம்ப அதிகம், அவர் வந்து சத்துருக்களை துவம்சம் பண்ணிடுவார். அதனால ஒரு சிறகை எடுத்து வீசினான போறோம், அதுவே பெரும் காற்றா வந்து எல்லாரும் கழுந்துருவார், அப்படிப்பட்ட வருவார். அதனால அவர் பார்வையை பார்த்தாலே யாராலும் சகிக்க முடியாது. அப்படிப்பட்ட கருத்மான் மேலே இருந்து காய்ச்சின பறவை ஊர்ந்தானே, மேலே வந்த இந்த பறவை ஊர்ந்தான்னா நடத்தினான்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டான்னா, நம்மெல்லாம் வண்டி ஓட்டுற மாதிரி தான், அதாவது நம்ம தானே வண்டியை ஓட்டுறோம், வண்டி நம்மளை ஓட்டாது, ஒரு விதத்தை பார்த்தா நம்ம சைக்கிள்லாம் நம்ம மிதிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கருத்மான இவர் இழுத்துன்னு வந்தாராம் பெருமாள். ஹூங்காரா ஸ்பாலனாங்கே பிரகிருதி விரவி தம் தாட்ச மத்தியக்ஷிபஸ்தம்னு பராசர பட்டர் சொல்ற, அந்த கருத்மானை அப்படியே இழுத்துன்னு வேகமா வராராம் பெருமாள், வேகமா கருத்மானை இழுத்துண்டு அவன் மேல உட்காந்து அவனை வேகமா தட்டி விட்டு இன்னும் வேகமா பெருமாள் வந்து கருத்மான இழுத்துன்னு வர்ற, கருத்மான் கீழே இருக்கார், கருத்மா அவரை சுமந்துடுறார், பெருமாள் அவருக்கு மேலே இருக்க இன்னும் ஸ்பீடாக இருக்க, அதனால பெருமாளுடைய திருவடி நடுவில் மாட்டேன்னு கருத்மான் வேகமாக வர்றார் போல இருக்கு. அந்த மாதிரி அவ்வளோ வேகமாக வந்த என் பெருமானையே, அவன் வேகம் போராது என்று தள்ளி நடத்தி கொண்டு வந்தவனே, கருத்மானுடைய வேகம் போராதுன்னு அவனையும் இழுத்துன்னு வந்தாரா, அவன் தான் காய்ச்சின பறவை இருந்தானே, அந்த கஜேந்திரனுக்காக எப்படியெல்லாம் நீ வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறாய், அதே போல எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ எப்படின்னு கேட்டானா, பவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காண வந்து, உன்னுடைய பவளம் போலே சிவப்பாக இருக்கக்கூடிய கனிவாய், முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்னிக்தமான கோமலமான கனிவாய், ஈரமாக இருக்கக்கூடியது, மிருதுவாக இருக்கக்கூடியது, சிவப்பாக இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் வச்சுக்கணும். அது சிவப்பா, அது சிவக்கும்படியாக என்னை காணப்பெற்ற ஹர்ஷத்தாலே அதிக அருணமாம் படி அப்படின்னு பெருமாளுடைய அந்த திருப்பவளத்திலே சிவப்பு கூடி போயிடுதான். இப்போ சிவப்பு கூடி போறதுக்கு ஏதாவது அலங்காரங்களாம் எதுவும் பண்ணலை, இவரை பார்த்ததுனாலேயே சிவப்பு கூடி போயிட்டான் அந்த சந்தோஷத்தினாலே. அப்புறம் நீ காண வந்து நின் பன்னிலாமுத்தம் தவழ்கதில் முறுவல் செய்து, பன்னிலான பல் நிலாமுத்தம்னு வச்சுக்கணும், எம்பெருமாண்டிய திருப்பவளத்துக்குள்ள எம்பெருமாண்டிய திருப்பல்கள் தந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் நிலாமுத்தம் அப்படின்னா, நிலானா சந்திரனுடைய பிரகாசம் போலே, முத்தம்னா முத்துகள், சந்திரனுடைய பிரகாசம் போல முத்துக்கள் பிரகாசிக்கும்படி தவள் கதிர் உருவல் செய்து, அந்த முத்தத்தினுடைய கதிர் இருக்க பிரகாசம் அது தவள் தவழும்படியாக உருவல் செய்து அப்படின்னு, சந்திரனுடைய பிரகாசம் போல முத்தினுடைய பிரகாசம் அது, அந்த பிரகாசம் எம்பெருமானுடைய பல்லிலே தவழ்கிறதாம். நின் பல் நிலாமுத்தம் தவள் கதிர் உருவல் செய்து அப்படின்னு, தவழ்னு போறவள் தவழ் தவழ், அதான் வேகமா போல, அது கிரணங்களானவை, கதிர்னா கிரணம் அர்த்தம்,
தவிழ் உள்ளடங்காமல் வெளியிலே தவிழும்படியாக மந்தஸ்மிதம் விவக்ஷிதமாகையாலே காந்தி பிரசனமும் மந்தம் நகைக்காக ஓடும்படி என்னாதே தவிழும்படி என்றது. தவிழ் தான் மெதுவா தவிழும் இல்லையா? அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய திருப்பல்லில் இருக்கக்கூடிய பிரகாசம் ஓடி போகலையா, அது மெதுவா தமிழ்ந்துன்னு இருக்கான். அவ்வளோ அழகா மெதுவாக மெதுவாக வாய் திறக்கிறான் இல்லையா, மெதுவாக வாய் திறந்து மெதுவாக புன்முறுவல் செய்கிறபடினாலே அந்த மாதிரி அதனுடைய பிரகாசம் அப்படி மெதுவாக நமக்கு சேவை சாதிக்கிறதாம். அதனால அது தவழ் கதிர் முறுவல் அப்படின்னு சொல்ற. அந்தவனின் திருக்கண் தாமரை தயங்க நின்றவளாய், அப்படி வந்து என் திருக்கண் தாமரை, உன்னுடைய திருக்கண் ஆகிற தாமரை இருக்கே அது தயங்க, அது அப்படியே தயங்கி நிற்கணும். ஏன்னா தயங்க தரலோஜ்வலமாக நின்றருளாய், அப்படி பத்து வந்து மேகம் வந்து அப்படியே போயிடக்கூடாது. திருக்கண்ணால் பார்க்கமா பார்க்கலாமா வேண்டாமா, பூர்ணமான கடாட்சமும் இல்லாமல் அப்படி தயங்க விட்டுட்டு போகவும் மனசில்லாமல் அப்படி மெதுவாக நிற்கணும் அப்படின்னு. நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் அப்படின்னு அங்கே கொஞ்சம் நிற்க வேணும், நின்று இந்த தாமரை கண்களவே கடாட்சம் பண்ண வேணும் அப்படின்னு அர்த்தம். அந்த கண்ணுக்கு என்னை விட்டு வேகமாக போக முடியாதபடி ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்கலாம். பிள்ளாண்டை சீசுத்தி பார்க்கலாம். வரும் இடத்தில் போன பாட்டில் நீ வரவேணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, வரும்போது எப்படி வரவேணும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் இருக்கும். வரும் இடத்தில் ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்காக பெரிய திருவடி மேலே வந்தருளி நா போலே கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின் பன்னிரா முத்தம் தவழ் கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்று அருளாய் என்கிறார். அப்படியே நீ நின்றருள வேணும், அப்படியே தயங்கணும். கண்ணுங்கிறது அசைஞ்சுட்டே இருக்கும், பொதுவா இந்த பக்கமும் அந்த பக்கம் இவர் பார்க்கமா அவரை பார்க்கமா அப்படி இப்படி அப்படி தானே போயிட்டு இருக்கும். அடுத்து அங்க போலாமா, இந்த இடத்துல இருந்துட்டு இருப்பான், அடுத்து எந்த இடத்துக்கு போலாங்கிறது தான் பார்த்துட்டு இருப்பான். நிறைய பேர் வரும்போதே அடுத்து எந்த இடத்துக்கு போலாம் தான் பார்த்துட்டு இருக்கும். என்ன அவ்வளவு பிஸி, நான் எம்பெருமானே அந்த மாதிரி பிஸி எல்லாம் எனக்கு வேண்டாம், நீ தயங்க, இந்த இடத்த விட்டு போறதுக்கு உனக்கு மனசு இருக்கக்கூடாது, அந்த உன் கண்ணுல அது தெரியணும், உன் கண்ணு தயங்கணும் இந்த இடத்த விட்டு போறதுக்கு, வேற இடத்தை பார்ப்பதற்கு உன் கண் தயங்க வேணும். அப்படி நீ தயங்க நின்றருளாய், நாலடி நடந்து வந்தருளின நீ ஹரிஷாதிசயத்தாலே நடக்கவும் மாட்டாதே ஸ்தப்தனாய் என் முன்னே நின்றருள வேணும். அப்படி மேல உன்னால் நடந்து போக முடியாது, உன் கால் இடம் கொடுக்காது, உன் கண் இடம் கொடுக்காது, அப்படி நீ ஒரு புன்முறுவல் செய்து நீ இங்கே வந்து நின்றருள வேணும் என்பதாக உற்சவத்தினுடையே பெருமாள் எழுந்தருளும் போது, பெருமாளை சேவிக்கணும் நாம ஆசையா காத்திருக்கும் போது, அதே சமயம் பெருமாளே முன்னாடி வந்து நாம இருக்கிற இடத்துக்கு வந்து அங்கே சேவை சாய்ச்சி அங்கேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்றான்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம இதை எத்தனை பாக்கியமாக நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு சேவையானது எனக்கு கிடைக்கும்படி நீ அனுகிரகம் செய்ய வேணும் அப்படிங்கிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்துலாம் கூட அழகா வரும். அந்த பிருத்து மகாராஜனுக்கு கண்ணன் வந்து பகவான் கண்ணன் வந்து அனுகிரகம் பண்றான், பிருத்து மகாராஜன் யாகங்கள்லாம் பண்றான், அந்த யாகத்துக்கு கண்ணன் வந்திருக்கும் போது அப்ப கருட வாகனத்திலே மேலே எழுந்திரளி வந்து அந்த கருட வாகனத்தினுடைய தோல்ல கை போட்டுன்னு திரும்பி போகும்போது எம்பெருமானுக்கே விடை பெறுவதற்கு மனமில்லாமல் அந்த பிருத்து மகாராஜனை பார்த்து கொண்டு நின்றார் அப்படின்லாம் வரும். ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகான ஒரு காட்சி ஒன்று வரும், அப்படியே ஸ்லோகத்தோட சொல்றேன் அப்புறம். ஆக அப்படிப்பட்ட சேவையானது எங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இப்ப நம்ம வந்து இது பார்க்கலாம், ஸ்லோகம் பார்க்கலாம். லக்ஷ்மி சம்பந்த பூம்னாம் இத தரணிதையா பத்ம நேத்திரத்தையோகாது ஸ்தித்யாத்யைஸ்வைச்சரித்ரைஹி ஸ்வஹிருதபஹரணாத் ஸ்ரீ கஜேந்திராவனாச்ச தார்க்ஷ்யாம்சே சாதிருஹ்யாரி கணநிரசனாத் தேவ துஷ்பிராபதாஜீஹி துஷ்கர்மோன்மூலனாத்ஜீஹி சுசிர கிருததய மாதவச்சேத்யப்ரவீத். ரொம்ப நாளாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான்ங்கிறது தான் இந்த திருவாமண்டிய சாரம். சுசிர கிருததய, முன்னாடியே அனுகிரகம் பண்ணியிருக்கான், பண்டை நாளாலே அனுகிரகம் பண்ணியிருக்கான். இப்போ கூட பாருங்க, திருப்புலிக்குழுந்திருந்து வரமங்கை வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்தில் நின்றுலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளா நம்ம இப்போ வரைச்சே எம்பெருமான் வந்தான், எத்தனையோ காலம் காலமாக கங்கை நின்ற திருக்கோலத்திலே வீட்டில் இருந்த திருக்கோலத்தெல்லாம் சேர்ந்து சாதிச்சுட்டு இருக்கான். அந்த அனுகிரகமே தொடர்ந்து இன்னும் விசேஷமாக பண்ண வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரார்த்திக்கிறது. அதனால் சுசீர கிருத தயா, ரொம்ப நாளாகவே பெருமான் அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறது இந்த திருவாயுமில்லை சொல்கிறார். அதில் இன்னைக்கு நாம் பார்த்தது நாலாவது பாசுரத்தில் ஸ்தித்யாதேகி ஸ்வை சரித்ரைஹி, ஸ்திதி முதலான தன்னுடைய சரித்திரங்கள்னாலே ஸ்வஹிருத அபகரணாது தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்தை அபகரணம் பண்ணுவான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாலே, அப்படிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தையன் சிந்தை அகங்கழியாதே அப்படின்னு
என்னை ஆழ்வானே அப்படின்னு, என்னை நம்மை ஆழ்வதற்காக, பக்தர்களை ஆழ்வதற்காக, பக்தருடைய ஹிருதயத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமாக நின்று இருந்து கிடந்து அப்படி பலவிதமாக எம்பெருமான் இந்த திவ்ய தேசங்களிலே வந்து சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறபடினாலேயே சுச்சீர கிருத்ததையா ரொம்ப நாளா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கான். அப்படியும் பலவிதமாக பண்ணிருக்கான். முதலே சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரி எம்பெருமான் இருந்தான்னா நம்மளுடைய மனசுகளை அதெல்லாம் போறாரு. நம்ம மனசையும் வசீகரணம் பண்ணணும்னா பலவிதமாக எம்பெருமான் சேவை சாதிக்கணும். ஸ்தித்யாத்யைஹி ஸ்வைஹி சரித்திரைஹி, அது மாத்திரம் இல்லாமல் நிற்கிறான், இருக்கிறான், நடக்கிறான், ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சேவை அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் அந்த பிறந்த வாரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அது மாதிரியாக நின்ற திருக்கோலத்திலே ஈடுபடுபவர்கள், இருந்த திருக்கோலத்திலே, அது மாதிரி கிடந்த திருக்கோலத்திலே அங்கங்கே ஈடுபடுபவர்கள் அப்படின்லாம் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஸ்ரீ கஜேந்திரா வனாச்சா, அடுத்த பாசத்திலே கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அங்கே வந்த பெருமானே அப்படின்னு அர்த்தம். கஜேந்திரனுக்கு, கஜேந்திராழ்வானுக்கு பெருமான் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். அது பல இடங்கள்ல வந்திருக்கு, ஆனால் அது ஒவ்வொரு இடத்துல வறட்சியும் அதுக்கு ஒவ்வொரு தாத்பரியம் அப்படிங்கிறது இருக்கும். கஜேந்திராவனம் அப்படின்னு சொல்லிச்சா. இப்ப இந்த இடத்துல என்ன கேட்டான்னா, கஜேந்திரனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணது எந்த விதத்துல அப்படின்னா, நேர பெருமாள் கஜேந்திரன் இருக்கிற இடத்துக்கே நேர சாட்சிய வாகனத்திலே எழுந்துருளி கஜேந்திராழ்வான் இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கார் இல்லையா, அதனால கஜேந்திரா கஜேந்திரா அவனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல விசேஷமாக நடக்கிறது. பெருமாள் சேவை சாதிச்சு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறது. அதனால கஜேந்திரா அவனாச்ச அப்படின்னு முன்னாடி ஆழ்வார் வந்து பிறந்தவாரும்னு சொல்லும்போதும், நின்றவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் நினைப்பதியன ஒன்றலா உருவாய் அருவாய் நின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிற்பன் பாவியர்க்கு ஒன்றன் குறையாய் உலகமுண்ட ஒன் சுடரே அப்படின்னு நின்றவாரும் இருந்தவாரும் கிடந்தவாரும் நினைப்பறியனன். ஒவ்வொரு அவதாரத்திலுமே ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஒன்னிலுமே நின்ற வைபவம் இருந்த வைபவம் கிடந்த வைபவம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல திவ்ய தேசத்திலே நின்ற வைபவம் இருந்த வைபவம் கிடந்த வைபவம் இருக்கு. இங்க பாருங்க ஆழ்வார் இப்ப மூணு திவ்ய தேசம் சொல்லிருக்காரு, இந்த மூணு பக்கத்திலேயே இருக்கு, குறைய நல்ல போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி அந்த ஆழ்வார் சொன்னது மாதிரி உள்ள வைகுந்தத்தில் நின்று அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. அது அந்த ஆழ்வார் சொன்னது எப்படின்னு கேட்டான்னா, வேங்கடமும் விண்ணகரம் வெக்காவும்னு, அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு இடம். இங்கே பார்த்தானே இந்த நவதிருப்பி இதுக்குள்ளேயே மூணு ஊரை சொல்லியிருக்காருங்க. அந்த மாதிரியாக நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு தெரியுது. அதனாலே அந்த எப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கிறான், இன்னமும் பண்ணுவான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழி ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.